முதல்ல ஞானம்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கிறீங்க ஞானம் என்றால் தெளிந்த நல்லறிவு ஞானம் என்றால் தெளிந்த நல்லறிவு அது என்ன தெளிவுன்னு எடுக்கலாம் अडयालम இப்படி நிறைய விளக்கங்கள் சொல்லலாம் எது தெளிந்த அறிவு என்றால் ஆனா எது தெளிந்த அறிவு என்றால் அடைவதற்கு அவசியம் எதையும் அடைவதற்கு அவசியம் இல்லை அடைய வேண்டிய அவசியம் எந்த ஒன்றையும் அடைய வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் தெளிந்த அறிவு அதுவே இப்ப அறிவு ஏன் குழப்பத்துல இருக்குன்னா அது வேணும் இது வேணும் என்று நமக்கு ஒரு தேடல் இருக்கு இறைவனை தேடல் அது பொருள் தேடலாகவும் இருக்கலாம் அதான் ஒரு பெரிய இறைவனை தேடுவதாகவும் இருக்கலாம் அதான் ஒரு பெரிய பாடுறார் ஆசையே அருமீன்கால் இசுனோடாயினும் ஆசையே அருமீன்கால் இசுனோடாயினும் ஆசையே அருமீன்கால் ஆசை படபட ஆயிவரும் துன்பங்கள் ஆசை விடவிட இருக்கிறவரை ஆனந்தமாமே ஆசை இருக்கிற வரைக்கும் தேடல் இருக்கும் அது இறைவனை தேடுவதாக இருந்தாலும் இருக்கலாம் பொருளை தேடுவதாக இருந்தாலும் இருக்கலாம் தேடுதல் இருக்கிற வரைக்கும் குழப்பமும் இருக்கும் எப்ப தேடி பெறுவதற்கு ஒன்றுமில்லை அடைவதற்கு ஒன்றுமில்லை என்று அதான் ஞானம் ஒரு தெளிவு கிடைக்குதுன்னு சொன்னா அதான் ஞானம் தேடுவதற்கு ஒன்றும் இல்லை அப்ப அதுக்கு பேர் என்ன ஒன்றும் இல்லை தேடுவதற்கு ஒன்றும் இல்லை அப்ப எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கும் மகிழ்ந்து ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்றாரு மகிழ்ந்து களிப்பூர் என்று சொல்றாரு களிப்பூர் மகிழ்ந்து களிப்பூர் அதுதான் நீ அடைவதற்கு அந்த ஏக வசனம் சொல்வது அதுதான் ஆகவே நீ அடைவதற்கு ஒன்றுமில்லை தேவையில்லை ஆகவே தேடக்கூடிய ஒரு முயற்சி தேவையில்லை மகிழ்ந்து களிப்பூர் நீ வாழ்க்கையை நல்ல மகிழ்ச்சியா வச்சு மகிழ்ந்து களிப்பூர் ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண லீலாவும் அதுதான் அம்சம் ஒன்பதாவது அவதாரத்தினுடைய அம்சம் மகிழ்ச்சி கிருஷ்ண லீலா லீலா என்ன மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி களிப்பூர் எப்ப மகிழ்ந்து களிப்புற முடியும் தேடுவதற்கு ஒன்றுமில்லை என்று தெளிவு வருகிற போது இப்ப மனசு இல்லைன்னா தேடிட்டே இருப்போம் இருக்கிறதுனால இப்ப மனசு சதா தேடிக்கிட்டே இருக்கிறதுனால டிவில பல கணக்கு போடுது சிந்திக்குது சின்ன பிள்ளை டிவில வடிவேல் ஒரு ஜோக் அடிக்கிறான் சின்ன பிள்ளை விழுந்து விழுந்து சிரிக்குது இவர் இப்படி உட்கார்ந்துருக்க கணக்கு போட்டுட்டே இருக்க சிரிக்க முடியல ஏன் கணக்கு போட்டுட்டே இருக்க தேடுதல் இருக்கு குழந்தைக்கு என்ன இல்ல வந்து தேடுதல் இல்ல முடியல ஆகவே குழந்தை வந்து சிரிக்க முடியல இவருக்கு சிரிக்க முடியல ஏன்னா அவர் தேடி மகிழ்ந்து களிப்புற முடியல கொடுக்கணும் யார்கிட்ட வசூல் ஏன்னா அவர் தேடிட்டு இருக்காரு நாளைக்கு யாருக்கு பணம் கொடுக்கணும் யார்கிட்ட வசூல் பண்ணணும் என்ன செய்யணும் குழந்தைகளும் அதான் மகிழ்ச்சியா இருக்கு ஒரு தேடுதல் இல்லைன்னா என்னன்னே தெரியாது குழந்தைகளும் அதான் மகிழ்ச்சியா இருக்கு சம்மர் சீசன் அது வெயில்னா என்னன்னே தெரியாது 12 மணி உச்சி வெயில் சம்மர் சீசன்ல அப்பா அம்மாவுக்கு அது நல்ல விளையாட்டி மகிழ்ச்சியா இருக்கு அப்பா அம்மாவுக்கு சங்கடமா இருக்கு கருத்து போகுமா வெயில்ல அது கஷ்டமா இருக்குமா அது ஒண்ணும் இல்லை எதுவும் இல்ல விளையாட அது எதுவும் இல்ல விளையாடணும் மகிழ்ச்சியா இருக்கும் ஆகவே ஞானம் என்றால் நம்மால மகிழ்ச்சியா இருக்க முடியல ஆகவே ஞானம் என்றால் தெளிந்த அறிவு என்றால் தேடி பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற முடிவு மகிழ்ந்து களிப்புறுவது மட்டுமே என்கிற முடிவுக்கு தீர்மானத்துக்கு வர முடிஞ்சா அவன் ஞானங்களை அடைஞ்சிட்டான் நிறைய விளக்கம் கொடுக்கலாம் ஞானத்துக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம் கதை ஒண்ணு சொல்றேன் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி யாருங்க அவருடைய சாக்ரடீஸ் வரலாறு ஒண்ணு இருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு
मेसेज नगर अले अवर உலகத்திலே மிகப்பெரிய தத்துவ மேதை உங்களுடைய குரு சாக்ரடீஸ் அப்படினு சொல்றார். அப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். உடனே ரொம்ப மகிழ்ச்சியா ஓடி வந்து சாக்ரடீஸ்ட அதை சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி ஆரவாரம் செய்வாங்க. இவங்க இப்படி எல்லாம் செய்றாங்க. ஆனா அது வரைக்கும் சும்மா இருந்த சாக்ரடீஸ் இவங்க இப்படி எல்லாம் செய்றாங்களேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி கூத்து அடிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. இல்ல இப்படி ஒரு குறிய பார்த்தோம். அவர் சொன்னாரு, நீங்க தான் உலகத்திலே மிகப்பெரிய ஞானி அப்படின்னு சொன்னாரு. அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. கவலை ஆயிப்போச்சு. இப்படி சொன்னதை கேட்டதும் சாக்ரடீஸ் கவலை ஆயிப்போச்சு. அப்படி குடிஞ்சு இப்படி வேதனையா இருக்காரு. உடனே இவங்க எல்லாம் கேக்குறாங்கன்னு இவ்வளவு மகிழ்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்கோம், நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கோம், நீங்க என்ன சங்கடமா இருக்கிறீங்களே. எனக்கு அந்த குறிய உடனே அவர் சொன்னாரா, எனக்கு அந்த குறிய தெரியும், அவர் கரெக்டா சொல்லுவாருன்னு. ஆனா இன்னைக்கு அவர் தவறு சொல்லிட்டாரு. ஏன்னா எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூட ஒருவேளை நேற்று அந்த குறி அப்படி சொல்லியிருந்தா கூட நான் அந்த கருத்தை ஏற்றிருப்பேன். நான் நேற்று வரைக்கும் நான் என்ன ஒரு ஞானியாக கருதி கொண்டிருந்தேன். நான் இன்று காலையில தான் ஒரு மலர்வு ஏற்பட்டது. நான் ஒரு அஞ்ஞானி என்று அறிந்து கொண்டேன்னு சொன்னார். சீடர்களுக்கு ஒரு குழப்பம். பழையபடியவங்க எல்லாம் குறிய நோக்கி ஓடுவாங்க. சீடர்கள் சொல்றாங்க, அந்த குறிட்டு போய் நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஆமா அவர் சொன்னது உண்மைதான். ஒருவேளை நேற்று நீங்க வந்ததா நான் சொல்லியிருப்பேன் உங்களுடைய சாக்ரடீஸ் வந்து அஞ்ஞானின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு மீண்டும் சொல்றேன், அவர் தான் ஞானி அப்படி புரியலீங்களா? இல்ல, அவர் இன்று ஒன்றை அறிந்து கொண்டார், அறிய முடியாது என்று அறிந்து கொண்டார், ஆகவே அவர் தான் ஞானி என்று. அறிய முடியாது. அப்ப ஞானம்னா என்ன? அறிய முடியாது என்று அறிவது. எதை அறிய முடியாது என்று? எதை? யாருக்காவது தெரிஞ்சா வேணா அந்த கவிதை சொல்றேன். அதாவது, மெய்ப்பொருளை அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தோர் அறிவு அங்கு ஏதுன்னு கேக்குறாரு. அந்த கவிதை ஏதாவது தெரியுமா? தியானத்துல என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னா, போய் தியானத்துல உச்சத்துக்கு போறாரா, போய் சுத்த வழியோட கலந்துட்டா போனாரா, அந்த சுத்த வழியில என்ன இருக்குதுன்னு அறிய போனாரா? அறிய முடியலையா? ஏனென்றால் அந்த நிலை அடைந்து விட்டால் அறிவு அங்கு இயங்காது. அடக்கம் ஒரு அறிவு அங்கு ஏதுன்னு கேக்குற. அப்ப அந்த இடத்துல போனா ஞானமா அஞ்ஞானமா? அப்ப எது ஞானம்? அஞ்ஞானம் தானே. அறிய முடியாது. அப்ப எது ஞானம்? அஞ்ஞானம். அறிய முடியாது என்ற அறிவு. அஞ்ஞானமே ஞானம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப எதையும் அறிய வேண்டாம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அஞ்ஞானம் அல்ல. தட் இஸ் மைண்ட். உடனே வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போவோம். தட் இஸ் மைண்ட். அறிந்து, ஆனா அறிந்து 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 கடைசி ஒரு இடத்துல போய் அறிந்து மோதி கடைசி ஒரு இடத்துல போய் முட்டி மோதி மேற்கொண்டு என்ன செய்ய முடியல? நோ மோர் மைண்ட். இனி மனம் இல்லை. நோ மோர் மூமெண்ட். இன்னொரு முட்டி மோதி நின்றுட்டு அசைவு இல்ல. தெரியலன்னு அங்க முட்டி மோதி நின்றுட்டு என்னன்னு தெரியலன்னு திரும்புறோம் பாருங்க. அதுதான் ஞானம். ஒருவேளை அதை தெரிந்து கொண்டால் அந்த மூலத்துக்கு பெருமை இல்லை. ஒருத்தர் பற்றி புரிஞ்சு எப்போ ஒன்றுக்கு பெருமை தெரியுமா? அவர் ஒருத்தர் பற்றி புரிஞ்சுக்கவே முடியலன்னா அவர் பெரியவர். அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் சிறியவர். ஒன்று ரகசியமா இருக்கிற கரெக்டா நான் சொல்ல முடியும் மதிப்பு. ஒன்று ரகசியமா இருக்கிற வரைக்கும்தான் அதுக்கு மதிப்பு. ரகசியம் வெளிப்பட்டு போச்சுன்னா மதிப்பு இல்லை. அப்ப இறைவனுடைய மதிப்பு என்னன்னா அவனை புரிஞ்சுக்க முடியாது. ஹி இஸ் த அன்னோன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. சொல்றாங்க ஹி இஸ் அப்படின்னா பெரியவங்க சொல்றாங்க ஹி இஸ் அப்படின்னா இறைவன் உடனே இருக்கிறான். பட் நாட் இருக்கிறானா இல்லையா? உடனே போறோம். பட் நாட் என்னவா இருக்கிறான்? இருக்கிறானா இல்லையா? ஹி இஸ் என்னவா இருக்கிறான்? பட் நாட் இல்லாமல் இருக்கிறான். அது எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? அதான் ரகசியம். இல்ல இருக்குது ஆனா இல்ல இருக்கு. என்ன சொல்ற? இல்ல ஆனா இருக்கு. என்ன சொல்றீங்க? அதான் ஞானம். இருக்கா இல்லையான? அது அந்த அஞ்ஞானம் தான் ஞானம். இருக்கா இல்லையான? இருக்குன்னா இருக்கு. சாதாரண மனிதன் இல்லைன்னா இல்ல.
இது சாதாரண மனிதர்கள் சொல்லல, நம்மாழ்வார் ஒரு இடத்துல சொல்றார். நம்மாழ்வார் தெரியுமா, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வைஷ்ணவத்தினுடைய. அவரிடம் போய் ஒரு சீடர் கேட்கிறான், அவன் உருவம் யாதுன்னு. ஐயா இறைவன் உண்டுமா சொல்றாரு, அவன் உருவம் யாதுன்னு கேட்கிறான். உடன் உடன் அவர் சொல்றாரு, உடன் எனில் அவன் உருவம், உடன் இவ்வுருவம்னு கையை காட்டுற, அவன் உருவம் இவ்வுருவம்னு கையை காட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம், உளன் அலன் எல்லாமே அவனுடைய உருவம். உளன் அலன் எனில் அலன் உண்டுமா என்று கேட்ட இறைவன் இல்லையா என்று கேட்டால் அலன் இல்ல, அவன் உருவு அருவுன்னு முடிக்க. அருவம்னா என்ன, உண்டுமா சொல்லிட்டு கடிதம் திரும்பி உண்டுமா இல்லையா, அதான் சொல்லிட்டு உண்டு என்றால் உண்டு. அவன் உருவம் யாது என்று கேட்டால் நீ காணுகிற எல்லா உருவமும் அவன் உருவம். இல்லையான்னு கேட்டனா இல்ல, அவன் அருவம். அருவமா அருவமா ரெண்டும் தான். அருபா ரூபம் என்று சொல்லுவாங்க வேதத்துல. இறைவன் என்ன சொல்லுவாங்க, அருபா ரூபம் ஞானம் என்றால் இப்படி எல்லாம் அந்த போயிட்டு இருக்கும். அவன் ஞானம் என்றால் மேற்கொண்டு அறிய முடியாது என்ற ஒரு தெளிவு. அப்ப என்ன செய்யலாம், அறிய வேண்டாம், அப்படி சந்தோஷமா இருக்கும். அப்ப முக்தி அதான் முக்தி முழுமைன்னு சொல்றோம். அப்ப முக்தினா என்ன, அதான் முக்தி முழுமைன்னு சொல்றோம். அறிவு முழுமையடைஞ்சு போச்சு, தேடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அது வளர்ந்து கொண்டே போகுது. இனி தேட முடியாதுன்னு நிக்குது பாருங்க. முதிர்ந்தால் நின்று விட்டால் என்ன, முதிர்ச்சி அதான் முக்தி. முதிர்ந்தால் என்ன ஆகும், உதிரும், அதான் முக்தி. முக்தி என்றால் உதிர்தல், விடுதலை. இனி தேடுவது இல்லை என்ற புத்தன் சித்தார்த்தன் எப்போ புத்தன் ஆனான்னு தெரியுமா உங்களுக்கு, இனி தேடுவது இல்லை. கடுமையா தேடணும், 6 வருஷம் தேடணும், கடுமையா தேடணும். ஒரு முடிவுக்கு தேடுனது இனி தேடுவதில்லை, கிடைக்கல. ஒரு முடிவுக்கு வரும், இனி தேடுவதில்லை. யார்ட்டையும் நோ மோர் க்வெஸ்சன்ஸ், இனி நான் யார்ட்டையும் கேட்பதில்லை. சும்மா கண்ணு மூடி இருந்தா கிடைச்சிருச்சு, தேடுவதில்லைன்னு சொல்லி கண்ணு மூடி இருந்தா கிடைச்சிருச்சு. அப்படிதான் சும்மா இருந்தா கிடைச்சிருச்சு. அருணகிரிநாதனும் அப்படிதான், சும்மா இருந்தா கிடைச்சிருச்சு. ஆனா இருப்போம், நாம சும்மா இருந்தா கிடைச்சு விடாது. ஆனா இருப்போமா, இருக்க விடாது. தேடாதே ஜீசஸ் சொல்றாரு, தேடாதே பார் அப்படிங்கிறார். பார் ரெண்டே வார்த்தை, தேடாதே பட் பார், டோன்ட் சீக் நீ எதை பட் சீ அப்படின்னு என்ன அர்த்தம், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னிடமே இருக்கு, திரும்பி பாருங்கிற. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிற. நீ தேட வேண்டாம், நீ எதை தேடுகிறாயோ அது ஏற்கனவே நீ அடைஞ்சாச்சு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் மகான்கள் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா, தேடல. ஆனா நான் நினைக்கிறேன் நம்மள யாரும் உண்மையில தேடல. தேடாதீங்க 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 நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அங்கிருந்து சொல்லி நாங்க ஒண்ணும் தேடலையே சார் அப்படின்னு சொல்ல அவன் சொல்ல. எதுக்குன்னா மனவளக்கலையில சேர்ந்தாச்சு, எதுக்குன்னா மனவளக்கலையில சேர்ந்தாச்சு சிலவங்க. இன்னொரு 2 வருஷத்துல கிடைச்சுமா, அவர் சிலவங்க அசையாம இருக்கிறாரே, அவர் கண்ணு முடி அப்படியே அசையாம இருக்கிறாரே. அப்ப நமக்கு அவர் கிடைச்சிருச்சோ, இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப நமக்கு எப்ப கிடைக்கும் சர்டிபிகேட், இப்படி ஒரு குழப்பம் இருக்கு. கொடுத்துட்டாங்க பிரம்மஞானம் சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க, இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதான். வேற ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா, அதை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். வேற ஒண்ணு இல்லை, வேற வேற மகிழ்ச்சி தானா வரும். எப்போ மகிழ்ச்சி தானா வரும் வேண்டியது ஒண்ணும், எப்போ சும்மா கணவன் தேட வேண்டியது ஒண்ணும் இல்ல. சும்மா கணவன் மனைவியா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு, மகிழ்ச்சியா வாழ்ந்து ரிஷிகேஷுக்கு வந்து கன்னியாகுமரி, குழந்தைகளோட மகிழ்ச்சியா வாழ்ந்து ரிஷிகேஷுக்கு வந்து கன்னியாகுமரி போய் துணிமணி, சினிமாவுக்கு போய் நல்ல ஹோட்டல்ல போய் நல்ல துணிமணி எடுத்து நல்ல செலவு பண்ணி நல்ல சம்பாதிச்சு பெருகிட்டு, நல்ல செலவு பண்ணி மனசுல நிறைய நட்புகளை பெருகிக்கிட்டு, ஜாதி மனசுல எந்த துவேஷமும் இல்லாம போம்பு போட்டு ஜாதி பதத்தெல்லாம் தூக்கி கங்கையில் போம்பு போட்டு போயிரு. ஒரு ஜாதியும் கருது போகும்போது மதமும் இல்லை, ஒரு ஜாதியும் இல்லை, ஒரு மதமும் இல்லை, ஒரு இறைவனும் இல்லை. இறைவன் இருந்தா மதம் வந்துடும். நோ நோ காட் காட் பட் நோ காட்லினஸ் காட் பட் காட்லினஸ் இல்லை. இந்த வசனத்தை நல்லா பிடிச்சிக்கணும், இறைவன் இல்லை இறை தன்மை மட்டுமே. நோ காட் மகிழ்ச்சி பட் காட்லினஸ் ஆனந்தம். அது என்ன இறைத்தன்மை, மகிழ்ச்சி தான், ஆனந்தம். சிவம் சிவம் இல்லை, சிவம் ஆனந்தம், சிவம் அன்பு இல்ல, சிவம் ஆனந்தம். சிவம் என்றால் அது என்ன அன்பு, நாளைக்கு சிவமா சிவம் என்றால் ஆனந்தம் என்று, நீங்க ஆனந்தமா இருந்தா சிவமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
மதம் ஆனந்தத்திற்கு தடை, ஜாதி தடை, இனம் மொழி தேசம் எல்லாம் தடை. அதெல்லாம் எதெல்லாம் நம்ம ஆனந்தத்திற்கு தடையோ அதெல்லாம் கங்கையில போட்டீங்கன்னா நீங்க தெளிவா போறீங்க. போகும்போது எதெல்லாம் தடையோ எதெல்லாம் நம்ம வேறுபடுத்துகிறதோ அதெல்லாம் அங்க கங்கையில போட்டுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா போகும். வீட்டுக்கு போகும் பொண்ணு சொல்லும், ஆமா நான் அந்த பையனை விரும்புறேன். யார் அந்த பையன்? அது அந்த ஜாதி. அது ரொம்ப சந்தோஷம். கட்டு, எல்லாத்துக்கும் பச்சை கொடி. ஒன்லி எஸ், டோன்ட் சே நோ. ஒன்லி எஸ், மறுப்பு இல்லை. எதற்கும் மறுப்பு இல்லை, எல்லாத்துக்கும் சமம். ரிலாக்ஸ்டு மைண்ட். அப்படி ஒரு எங்க வீட்டு ரிலாக்ஸ்டு மைண்ட். இப்ப எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும் சொல்லுங்க. அவ்வளவுதான், மகிழ்ந்து களி போறலாம். தெளிவு, அவ்வளவுதான், அறிவுல தெளிவு. எதையோ பிடிச்சிட்டு எனது எனது சிக்கிக்கிட்டு இருக்கும். எல்லாரும் எதையோ பிடிச்சிட்டு எனது எனது சிக்கிக்கிட்டு இருக்கும். பிடிச்சு வச்சுட்டு நான் விட மாட்டேன். ஈகோ, இப்ப அதை விடணும். இந்த நான் விடாதுக்கு நீங்க முயற்சி போடணும். இப்ப அதை விடணும். சிம்பிள், விடுவதுக்கு நீங்க முயற்சி போடணும். அவ்வளவுதான் சிம்பிள், வேற ஒன்றும் சிரமமே இல்லை. புத்தன் சூன்யவாதம், புத்தன் சூன்யவாதம். கேட்டுட்டு அவர் கடவுளாகிட்டார். கடவுள் இல்லைன்னு சொன்னார். அப்படியான் கேட்டுட்டு அவர் கடவுளாகிட்டார். இதான் மனிதனுடைய நிலை. இப்ப யார் உருவத்தை உருவாக்கினாங்க கவனிச்சீங்களா? உருவாக்கல, புத்தன் உருவாக்கல, இயேசு உருவாக்கல, நபிகள் உருவாக்கல. அப்ப உருவாக்குனது யாரு? சரிதானே, அப்ப உருவாக்குனது யாரு? அரைகுறை மத போதகர்கள். முழுமையான என்ன செய்ய? அரைகுறை போதிக்க மாட்டான். முழுமையான என்ன செய்யப்பட்டா அதிகம் போதிக்க மாட்டான். அவன் சாதிக்க தான் சொல்லுவான். குறைந்தபட்சம், அதனால அதை விட்டுருங்க நீங்க. மனவள குறைந்தபட்சம் நீங்க மனவளக்கலை பயிலக்கூடிய நீங்க முதல்ல சாமிஜி சொன்ன மாதிரி எதையும் நம்பாதீங்க. முதல்ல சிந்தித்து தெளிவார், சுயமாய் காமன் சிந்தித்து தெளிவார். உங்களுக்கு அறிவு இருக்கு, காமன் சென்ஸ் இருக்கு, கல்வி இருக்கு, வேற சில பேசிக் நாலேஜ் இருக்கு. எல்லாருக்கும் கல்வி இருக்கு, எல்லாரும் படிச்சிருக்கிறோம், சிந்திக்கிற வல்லமையும் இருக்கு. என்ன இந்த கோணத்துல சிந்திக்கிறவங்க தான் குறை. இப்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போகும். அவன் நிறைய விஷயங்கள்ல இருந்து விடுபட முடியும். சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், இறை வழிபாடு என்று பேரால ஒரு சங்கடத்தை, ஒரு சடங்குக்கு உட்பட்டு இருக்கிறது, அதெல்லாம் விடுபடுது. எது இறைவன் அந்த கேள்வி? அப்படி எது இறைவன் அந்த கேள்வி இல்ல. எல்லாம் அப்படி எதையும் குறிப்பிட்டு இதுதான் சொல்றதுக்கு இல்ல. எல்லாமே மகரிஷி நீண்ட காலத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நல்ல வார்த்தை. இன்னும் சொல்ல போனா மகரிஷி நீண்ட காலத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நல்ல வார்த்தை. டிஷனரில இருந்து அந்த இறைவன் வார்த்தையை எடுத்துடணும். ஆமா, எடுத்துறோம் டிக்ஷனரியில. ஆமா, எடுத்துறோம். இயற்கை இருக்கு, இயற்கை இயற்கையினுடைய இயற்கை இருக்கு. அலசி அலசி அந்த இயற்கையினுடைய பல கோணங்களை அலசி அலசி பார்த்துட்டோம்னு சொன்னா அறிவு தெளிவாகி போயிடும். எதுக்கு நாமம் சூட்ட வேண்டாம், ரூபம் காட்ட வேண்டாம். இயற்கை நாம ரூபங்களை கடந்து இயற்கையினுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேர் வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும்னா வச்சுக்கிடுங்க, வேண்டாம் விட்டுருங்க. அதாவது அவ்வளவுதான், எல்லோருமே ஒரே மெய். அதாவது மகான்கள் எல்லோருமே ஒரே மெய்ப்பொருளை உணர்ந்தார்கள். புத்தனும் சரி, வள்ளுவனும் சரி, இயேசுவும் சரி, நபிகளும் சரி, புத்தனும் சரி, வள்ளுவனும் சரி, வேதாத்திரியும் சரி, ஒரே உண்மைதான் உணர்ந்தார். தன்னுடைய சீடரிடம் சொல்ல, ஆனா அந்த உணர்ந்துட்டு தன்னுடைய சீடரிடம் சொல்லுகிற போது அங்கதான் வேறுபட்டு, அதற்கு ஒரு வாக்கியம் அமைச்சாங்க பாருங்க. அங்கதான் வேறுபட்டு, கர்த்தாவே நான் கண்டேன்னார். ஜீசஸ் சொல்லும்போது என்ன சொன்னார்? கர்த்தாவே நான் கண்டேன்னார். சுத்தவெளி அவர் கண்டது எது? சுத்தவெளி. அதுதான் அனைத்து தோற்றத்திற்கும் சொல்லி வளர்க்கணும் காரண கர்த்தா. ஆகவே அதை கர்த்தான்னு ஒரு பேரால சொல்லி வளர்க்கணும். நபிகள் அதை கண்டாரு. அவர் சொன்னார், நான் அல்லாவே கண்டேன்னார். நிகரற்றது என்று பொருள். அல்லாஹ் என்று சொன்னா அரபு மொழியில நிகரற்றது என்று பொருள். நான் நிகரற்றதை கண்டேன்னார். சூனியானார் புத்தன் ரெண்டு ஒண்ணுதானே. சூனியான இவர் சூனியானார் புத்தன். சூனியான அதுவும் சுத்தவெளிதான், ஒண்ணும் இல்லை. வள்ளுவன் சொன்னா தனக்கு ஓமை இல்லாதான் என்று ஒரு வார்த்தை சொன்னாரு. அதுக்கு ஓமை இல்லை. சொற்கள் தான் வேறே தவிர குறிப்பிட்டது ஒரே விஷயத்தை தான். அதுக்கு உருவம் கொடுத்து, ஆனா பிற்பாடு வந்தவங்க அதுக்கு உருவம் கொடுத்து, நாமம் கொடுத்து, நாம ரூபங்கள் கொடுத்து, சடங்கு முறைகளை கொடுத்து வந்ததுனால மத துவேஷம் வந்து. இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா சம்மதம். நாம என்ன மதம்? சம்மதம். எல்லாத்துக்கும் சம்மதம்.
அதாவது எஸ் எல்லாத்துக்கும் எஸ் சம்மதம் அந்த தெளிவுக்கு வந்துட்டா போ சொல்ற அது நடந்த கதையை சொல்ற அது நடந்த கதையை சொல்ற ஒரு காலகட்டத்துல வீட்டுல அம்மா மாரு வந்து குழந்தைய அந்த இருட்டுல இருந்து உள்ள வரவழைக்கு போய் சொல்லுவான் நெற்றி கண்ணை இருக்கிறான் பூச்சாண்டி இருக்கிறான் ஒத்த கண்ணை இருக்கிறான் ஏன் போய் சொல்றாங்க பையனை அச்சமூட்டி உள்ள கொண்டு வருவதற்கு ஆனா அதனுடைய இம்பாக்ட் என்னன்னா அது சாது வரைக்கும் அந்த ஒட்டக்கண்ண நினைச்சு பயந்துகிட்டே இருக்கு சிந்தனையாளர்கள் கல்வி அதிகம் அறிந்து போச்சு இன்னைக்கு சிந்தனையாளர்கள் கல்வி அதிகம் அறிந்து போச்சு இனிமேல இந்த கதையெல்லாம் தேவையில்லை ராமாயணம் மகாபாரதம் கதை இருக்கிற கருத்து கதைகள் தேவையில்லை ஆனா அந்த கதைக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் சொல்லும்போது கதை சொல்லப்படும் கருத்து கருத்துக்கள் சொல்லும் போது கதை சொன்னா கருத்து மறைந்து கதை மட்டுமே மிஞ்சும் அதெல்லாம் நம்முடைய இயல்பு ஆகவே கதை சொல்லாதீங்க கருத்தை சொல்லணும் அப்பதான் வசனங்கள் வரும் வள்ளுவர் அவருடைய எங்கேயாவது கதை சொல்லியிருக்காரா அவருடைய கருத்துக்கள்ல எங்கேயாவது கதை இருக்குதா கதையே கிடையாது இல்ல மலை பிரசங்கத்துல கதையே கிடையாது ஆனா பைபிள்ல நிறைய கதை இருக்கு ஏன்னா பைபிள இயேசு எழுதல எழுதல நல்லா புரிஞ்சுக்கணும் எழுதல கருத்து மட்டும் அங்க கதைக்கு இடம் இல்ல கருத்து மட்டும் இல்ல வேதாத்திரியத்துல பாருங்க எங்கேயாவது கதை இருக்குதா இல்ல கருத்து மட்டும் நாம பேசணும் கருத்தை மட்டும் நாம பேசணும் புரிஞ்சுக்கிடணும் கருத்துக்கு தக்கவாறு வாழ கத்துக்கணும் அவ்வளவுதான் பொருள் ஈட்டணும் பொருள் இதற்கு மகிழ்ச்சியா வாழ்வதற்கு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படி எல்லாம் புரிஞ்சுட்டு வாழ்ந்தோம் சொன்னா ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க முடியும் வேதமே இல்லை அந்த சமுதாயத்துல துவேஷங்கள் இல்லை வேதமே இல்லை ஏற்றத்தாழ்வு இல்லை உடல் திறமை எல்லாரும் அறிவாற்றலை கொண்டும் உடல் திறமை கொண்டும் உழைத்து பொருளீட்டி இரண்டொழுக்க மகிழ்ந்து வாழ்ந்து இல்லாதற்கு இட்டு இரண்டொழுக்க பண்பா இல்லாதற்கு இட்டு வரும் வாழ்கிற ஒரு புதிய சமுதாயம் அது எப்ப வரும் அந்த பொசிஷன் எனது இருக்கிற வரைக்கும் நான் எனது பெருசாக்குறேன் நினைக்கிறேன் அப்ப இடக்கூடிய மனசு சிந்தனை இருக்காது அப்ப அந்த மாதிரி ஒரு சிந்தனை மனவள கலைஞன் என்னிடம் கேட்டார் கண்ண மனவள கலைஞன் என்னிடம் கேட்டார் கண்ண மூடி சும்மா இருப்பதற்கு அல்ல புரட்சி செய்வதற்கு தயாராக இருக்கும் ஒவ்வொரு மௌன புரட்சி ஒரு ஒவ்வொரு மனவள கலைஞனுடைய மனசுலையும் ஒரு போராட்டம் நிகழும் ஒரு புரட்சி அதை ஆக்சுவலா சாமிஜி சொல்லும் போது புரட்சின்னு சொல்லிட்டு அந்த புரட்சிங்கிற வார்த்தை வேண்டாம் ஏன்னா புரட்சின்னு சொன்னா அது வேற ஒரு வச்சிருக்கிறோம் திரட்சின்னு சொல்லுவார் வெண்ணை திரண்டு வருது இல்லையா அது மாதிரி அறிவு திரண்டு வருமானா நமக்குள்ள ஒரு திரட்சி நடக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க உலக சரித்திரத்துல தோன்றினாலும் எத்தனையோ மகான்கள் தோன்றினாலும் ரெண்டே ரெண்டு புரட்சியாளர்கள் இன்று வரைக்கும் பேசப்படுதுன்னு சொல்லுவாங்க அந்த புரட்சியாளர்களை ஆங்கிலத்தில் ரெவலேஷன் என்ற ரெவல்யூஷன் ரெவலேஷன் புத்தனை அதான் திரட்சிக்கும் புரட்சிக்குள்ள வித்தியாசம் புத்தனையும் இயேசுவையும் அடையாளம் காட்டுவாங்க சரித்திரத்தில் ரெண்டு பேரும் புரட்சியாளர்கள் ஆன்மீக சரித்திரத்துல மிகப்பெரிய புரட்சியாளர்கள் இயேசு புரட்சி செய்தனால்தான் அவர் சிலுவையில் அறைஞ்சார் நூற்றாண்டுல இன்னொரு புரட்சி ஆனா கடந்த நூற்றாண்டுல இன்னொரு புரட்சியாளர் வெளிப்பட்டார் யார் தெரியுமா கவி சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புரட்சியாளர்கள் அடையாளம் காட்டினார் ஓஷோ வந்து புரட்சியாளர்கள் அடையாளம் காட்டினார் எதிர்த்து நின்று போராடிய ஆனா சமூகத்துல எதிர்த்து நின்று போராடிய பாரதியார் சென்ற அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரதியார் ஒரு மௌன போராட்டம் நீங்க அவருடைய கவிதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மௌன போராட்டம் இருக்கும் நிறைய போராட்டம் இருக்கும் சாமிஜியுடைய உலக சமாதான புத்தகம் படுத்தீங்கன்னா நிறைய போராட்டம் இருக்கும் புரட்சி இருக்கும் அவரும் ஒரு ரெவல்யூஷன் தான் ஒரு ஒவ்வொரு மனவள கலைஞரும் எதிர்காலத்துல ஒரு புரட்சியாளனாக மாற ஒரு அண்ணா ஹாசாரை போலேன்னு வச்சுக்கிறீங்களேன் நீங்க அண்மை காலத்துல எல்லாராலையும் பாராட்டப்பட்டேன் ஒரு சமுதாயத்துல அப்ப நம்முடைய புரட்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றம் நிகழணும் அதான் முக்கியம் அடையாளம் காட்டும் அத்தகைய ஒரு அதான் கலையதான் வேதாத்திரி உருவாக்கி வச்சிருக்க அத்தகைய ஒரு கலையதான் வேதாத்திரி உருவாக்கி வச்சிருக்கிறார் அவருடைய 1958 எழுதுனதுதான் உலக சமாதானங்கிற புஸ்தகம் ஒரு புரட்சி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க
ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் இருக்கும். ஆனா பிற்காலத்துல இந்த அமைப்பை பெருசாக்கணுங்கிறதுனால அதை கொஞ்சம் அடக்கி வாசிட்டேன், எழுதி வச்சிருக்கிறேன். நாம வந்து அவ்வளவு தூரம் அடக்கி எல்லாம் வாசிக்க வேண்டியது இல்லை. என்ன பண்ண போல்ட்டா உங்கள்கிட்ட சொல்றேன், நோ காட்னு சொல்றேன். நீங்க யாரும் மறுப்பு சொல்லல, எஸ் சொல்லல, அது வேற. ஆனா தைரியமா எப்படி சொல்றீங்கன்னு யாரும் கேட்கல. உடனே அடுத்த வரி சொல்லிட்டேன், பட் காட்லினஸ் அங்கிருந்து காடை யூஸ் பண்ணிக்கிட்டோம். காட்லினஸ் இறைத்தன்மை அப்படின்னா இறைத்தன்மைனா என்ன அப்படின்லாம் கேள்வி எழும். நாளைக்கு பார்க்க போறோம். நோ காட் பட் காட்லினஸ் இதனுடைய விளக்கம் நாளைக்கு பார்க்க போறோம். அது சரியா அந்த காட்லினஸ் உணர்வுக்கு வந்ததுன்னு சொன்னா நீங்களும் இதை அக்செப்ட் பண்ணிடுவீங்க. கடவுள்னு ஒருவர் இல்லை, இதை கொடுப்பதற்கோ வேண்டுவதற்கோ வேண்டியதை கொடுப்பதற்கோ அப்படி ஒரு தனிநபர் தேவை இல்லை. ஆகவே தனிநபர் வழிபாடு தேவையில்லை. கஷ்டம் வந்துட்டு சிந்திங்க. அப்ப நம்ம கஷ்டம் வந்தா ஏன் கஷ்டம் வந்துட்டு சிந்திங்க, கஷ்டத்தை போக்குங்க. கஷ்டத்தை உருவாக்கியது யாரு? நாம தான். கஷ்டத்தை போக்க வேண்டியது யாரு? நாம தான். உன்னிடம் அப்ப இறைவன் இல்லையா இருக்கிறான், என்னவாக இருக்கிறான்? உன்னிடம் அறிவாக, அறிவாற்றலாக, செயல் திறனாக நமக்குள் இருக்கிறான். த கிங்டம், அது இயேசு எப்படி சொல்றாருன்னா, The kingdom of God is within you. The kingdom of God is within you. உனக்குள் இறையின் ஆட்சி நடைபெறுகிறது. முற்றுப்புள்ளி வச்சுட்ட. அது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு ஒண்ணுமே நம்ம பண்ண வேண்டியது. மகிழ்ச்சியா தேவையில்லாம, மகிழ்ச்சி இப்பவுமே நம்ம என்ன இருக்கு, மகிழ்ச்சி பெறுவது தேவையில்லாம அதை இழந்துட்டோம். மகிழ்ச்சி பெறுவதற்கு இல்லை, அது இருக்கு. ஆனா இருப்பதை தெரிஞ்சுக்காம இல்லாததை நினைச்சு அமைப்பதற்கு கவலைப்பட்டு, அப்போ அதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு நல்ல ஆழமான சிந்தனை வேணும். இந்த சிறப்பு யோக வாழ்வுங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. உங்களிடம் இருக்கிறத நான் தூண்டி விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்டதான் இருக்கு. ஒரு ஆசிரியருடைய அல்லது குருவனுடைய பங்கு என்ன, செயல் என்னன்னு கேட்பான். அவருடைய பங்கு என்ன? ஒருவனை ஞானி ஆக்குவதற்கு குருவனுடைய பொறுப்பு என்ன? ஒரு பொறுப்பு. ரொம்ப அடக்கமா மகிழ்ச்சி சொன்னார், ஒரு பொறுப்பும் இல்லை. அப்போ ஒரு குத்து விளக்குல ஒரு குச்சி வச்சிருக்கும், தூண்டில், அதனுடைய பொறுப்பு என்ன? அதனுடைய செயல் என்ன? அந்த விளக்கு அப்படின்னா ரொம்ப குறைச்சல் இருக்கு, தீபம் ஏத்திட்டோம். அந்த விளக்குல என்ன இருக்கு? திரி இருக்கு, தீபம் ஏத்திட்டோம், தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதற்கு ஊடகம் தீபமாக எரிவது எண்ணெய், குச்சி அதற்கு ஊடகம் திரி. குச்சிக்கு என்ன வேலை? அது அணையாம பார்த்து, அது அணைய போகும்போது அப்படி தூண்டி பேசாம, அதான் ஒரு குருவுக்கு வேலை. என்னோட தூண்டி விடுறது நீங்கள் எல்லாம், இப்போ அதான் என்னோட வேலை. கொண்டிருக்கிறீங்க நீங்கள் எல்லாம் அறிவாக தீபமாக எரிந்து கொண்டிருக்கிறீங்க. சில நேரத்துல அணைய போறீங்க, அப்படி ஒரு ரெண்டு நாள் லைட்டா தோன்ற நாள், அப்படி ஒரு ரெண்டு நாள், வருஷத்துக்கு ஒரு ரெண்டு நாள் தூண்டுறோம், அல்லது ரெண்டு முறை சந்திக்கிறோம், தூண்டுறோம், பிரகாசிக்கிறது. அப்படி தூண்டப்படுகிற போது மீண்டும் அதை பிரகாசிக்க, உண்மையை அந்த சுய பிரகாசத்துல நீங்க உண்மையை அறிந்து கொள்ள முடியும். அதுவும் சீக்கிரமா அறிந்து கொள்ள வரணும். அடிக்கடி சொல்லுவேன், சீக்கிரமா, டோன்ட் டிலே. ஏன் அவன் தயாரா இருக்கான் வழியில காத்துக்கிட்டிருக்கிறான். அந்தகர் நீ எப்ப கூப்பிட்டாலும் தயாரா நிக்கிறான். நீ எப்ப கூப்பிட்டாலும் போவதுக்கு முன்னாடி போயா, அவன் கூட போவதுக்கு முன்னாடி சுய பிரகாசம் கிடைக்குமாறா, இந்த சுய பிரகாசம் கிடைக்குமாறா அவங்கள கூப்பிடவே மாட்டான். போக வேண்டிய அவசியம் அவன் கூப்பிட மாட்டான். இல்ல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்ல. இதெல்லாம் இருக்குது, அந்த தெளிவு கிடையாது. இதெல்லாம் இருக்குது, ஆனா இது ஒண்ணு சிரமம் கிடையாது. மனசுல இருக்கிற அது ஏன் சிரமம்னா, அல்லது உங்க மனசுல இருக்கிற பொசிசிவ்னஸ் யாருமே, அல்லது ஈகோ தயாராக இல்ல. ஈகோ விடுறதுக்கு யாருமே தயாராக இல்ல. நீங்க உங்களை கவனிங்க, உங்க வீட்டுல உங்களுடைய அணுகுமுறை, கையாளுகிற முறைய கவனிங்க. உங்களுடைய எவ்வளவு ஈகோ இருக்குன்னு கண்டுபிடிக்க மனசு சொல்லும். ஐ ஆம் தி ஈகோயிஸ்டிக் பர்சன் அப்படின்னு உங்க மனசு சொல்லும். என்னைக்கு அந்த அதை விடணும் போகுதோ முனைப்பு, என்னைக்கு அந்த ஈகோ போகுதோ முனைப்பு ஒழிகிறதோ, அவசியமே இல்லை. அதுக்குள்ள முயற்சி தான் எடுக்கணும். நீங்க தியானம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்கிட்ட பண்ணவும் இல்லை போனோமோ, கண்ணை முடிச்சு ஆமா தியானம் பண்ணவும் இல்லை போனோமோ, கண்ணை முடிச்சு உட்காந்து உட்காந்து அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க. பொதுவா சொல்றேன், யாரு தியானம் பண்றா பழிச்சு சொல்றது தவறா எடுத்துக்க. பொதுவா சொல்றேன், உடனே நான் எல்லாரையும் பழிச்சு சொல்றது தவறா எடுத்துக்க. பொதுவா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்,
தியானத்தில் நாம இருக்கல, முயற்சி பண்ணிட்டு அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அதை கொஞ்ச நாள் வச்சுக்கிட்டு இந்த முயற்சி எடுங்க. இந்த முனைப்பை போக்குவதற்குரிய முயற்சி எனதுகள் என்று அதான் மீண்டும் மீண்டும் நான் திருப்பி எனதுகள் என்று அதான் மீண்டும் மீண்டும் நான் திருப்பி திருப்பி சொல்றது அதான் எதுவும் இல்லை எனதுகள் என்று எதுவும் இல்லை. தீர்மானத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த ஒரு முடிவுக்கு தீர்மானத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த நான்கிற முனைப்பு தானா எனது இல்லைன்னா அது கொழுப்பு போயிடும். காரணம் என்ன? எனது தானே, நான் கொழுத்து தெரியுது. காரணம் என்ன? எனது தானே. ஒருத்தர் உங்களை சந்திக்கிற போது உங்க மனசுல எப்படி அந்த ஈகோ எழுதுன்னு ஒத்துக்கலாம். ஓஹோ நம்மிடம் இருக்கு. அதை பார்த்தாலே நீங்க ஒத்துக்கலாம். ஓஹோ நம்மிடம் இருக்கு, இது வேண்டாம். அடுத்தது தானா, அதை விட்டு பழகிட்டீங்கன்னா அடுத்தது தானா, நீங்க அடுத்த ஸ்டெப் தானா. அறிவனுடைய வாசல்கள்ல, ஏன்னா இந்த அறிவனுடைய வாசல்கள்ல தானா திறக்கும். மற்ற வாசல்கள் தானா, முதல் வாசல் திறக்குமானா மற்ற வாசல்கள் தானா திறக்கும். அடைச்சு வைக்கப்பட்ட முதல் வாசல் இந்த முனை, அடைச்சு வைக்கப்பட்ட முனை, அதை தட்டுங்க அது திறக்கட்டும். அப்புறம் உள்ள என்டர் பண்ணு, அவ்வளவுதான். வேற முடிச்சுக்கலாம், வேற முடிச்சுக்கலாம். எல்லாமே ஒண்ணுதான். நீ எதை நினைச்சாலும் எல்லாமே ஒண்ணுதான். ஜீவகாந்தம், நீ எதை நினைச்சாலும் நீ எதை நினைச்ச ஜீவகாந்தம் அதுவாக மாறும். நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக மாறும். மனசு புலன் வழியாக போகும்போது, பொதுவா நம்ம மனசு புலன் வழியாக போகும்போது சிறுமைகளை தான் நினைக்கும். அந்த சிறுமைகள்னா அந்த எனதுகளை எண்ணங்கள் தான் ஏழும். அதை பெருக்கிக் கொள்வதற்குரிய எண்ணங்கள் தான் ஏழும். அதை சிறுமைகள் சொல்றேன். உதாரணம் தானே, ஆனா சக்தி கலம்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க சொன்ன உதாரணம் தானே சக்தி கலம். சிறுமையா பெருமையா நினைக்கும் போது மனசு என்ன? பெருமை. அப்ப பெருமையை நினைக்கும் போது மனசு என்னவாக மாறும்? சக்திகளத்திற்கு ஒரு பெருமை. ஆகவேதான் துரியாதியத்துல சக்திகளத்திற்கு ஒரு முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். சாதா ரப்பர் பேண்ட், இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, சாதா ரப்பர் பேண்ட் ஒரு 3 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்களேன். என்ன செய்யலாம்? அது அப்படி கொஞ்சம் இழுத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சுக்கு என்ன செய்யலாம்? 3 இன்ச்சுக்கு என்ன ஆகும்? இழுக்கலாம். விட்டீங்கன்னா 3 இன்ச்சுக்கு என்ன ஆகும்? சுருங்கிக்கும். பழையபடி எழுத்தீங்கன்னா விரியும், விட்டீங்கன்னா சுருங்கிடும். இப்படி ஒரு 10-100 தடவை வச்சுட்டு அப்புறம் விடுங்க. 5 இன்ச்சுக்கு தான் சுருங்க, 3 இன்ச்சுக்கு சுருங்க. ஏன்? அவனுடைய எலாஸ்டிசிட்டி என்ன ஆயிடும்? விட்டு போ. அது மாதிரி எல்லை கட்டி ஏங்கி கொண்டிருக்கிற மனதை சக்திகளத்துல விரிக்கிறோம். காலையில தவத்துல, மத்தியானம் சோத்து சண்டை போட்டுக்கிறோம், சுருங்கிக்கிட்டோம். சண்டை போட்டுக்கிட்டோம். பழையபடி சாயங்காலம் விரிக்கிறோம், நைட்லயும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஆனா ஒரு வருஷம் விரிச்சோம், சுருக்கணும், விரிச்சோம், சுருக்கணும். அப்புறம் விரிச்சுவோம், சுருங்கும், ஆனா சண்டை போடாது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மைண்ட் சொல்றோம். அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கு. ஈகோ, ஈகோங்கிறது ஈகோஸ்டிக் எலாஸ்டிசிட்டி, அது விட்டு போயிடும். ஆனா வந்து சாமிஜி வந்து அதீத தவம்னு இதுக்கு வச்சாரு. அதீதம் சொன்னா எல்லாவற்றையும் கடந்த, பியாண்ட் ஸ்டேட். அப்போ நீங்க சூரியன் நினைச்சீங்கன்னா, சந்திரன் நினைச்சீங்கன்னா, பஞ்சபூதங்களையும் நவக்கோள்களையும் நட்சத்திர மண்டலங்களையும் அண்ட சராசரங்களையும் நினைக்க நினைக்க மனசு என்ன ஆகும்? விரியும், விசாலமடையும். நேரோ மைண்ட், ப்ராட் மைண்டா மார். இப்ப நம்ம மைண்ட் எப்படி இருக்கு? வெரி நேரோ, குறுகிய தானே, குறுகிய மனம் தானே. விசால மனமா மாத்துறதுக்கு, அந்த குறுகிய மனத்தை விசால மனமா மாத்துறதுக்கு ஒரு தவ முறை சக்தி களம், சிவகளம். அங்கு செலவாகுது, அங்க கெயின் ஆகும். அங்கு செலவாகுது, அங்க கெயின் ஆகும். உயிர் எப்போ உயிர் மனமா செலவாகும் சொன்னா நேரோவா இருக்கும் போது. அப்படின்னா புரிஞ்சுக்கிறீங்களா பாருங்க. அந்த நேரோ அப்படின்னா புரிஞ்சுக்கிறீங்களா பாருங்க. அந்த பற்றோட, அந்த நேரோனஸ்ங்கும் போது எனக்கு அந்த பற்றோட தான் நேரோனஸ் வருது. சிவையப்பட்ட நிலைங்கிறோம்.
அப்ப செலவு அதிகமா உணர்ச்சி வயப்பட்ட நிலைங்கிறோம். சக்தி களத்துல உணர்ச்சி வயப்பட முடியுமா? உணர்ச்சி வயப்பட்டீங்கன்னா சக்தி களமா என்ன செய்ய முடியாது? விரிய முடியாது. அங்கு விழிப்பு நிலை. சக்தி களத்துல விரிகிற ஒண்ணு சக்தி களம்னா என்ன? ரெண்டாவது, நீங்க சக்தி களத்துல விரிகிற போது சக்தி களம்னா என்ன? எனர்ஜி ஃபீல்டு ஆங்கிலத்துல சொல்றோம். சக்தியோட அப்ப நீங்க எதோட மெர்ஜ் ஆகுறீங்க? சக்தியோட பொருளோட அல்ல, சக்தியோட மனம் மெர்ஜானா மனதிற்கு சக்தி அதிகமா கிடைக்குமா செலவாகுமா? அதிகமா கிடைக்குதா? அது நதி கடல்ல போய் சேர்ந்தா அது பெருசாகுதா சின்னதாகுதா? மனம் என்ற நதி சங்கமிக்கிற போது, சக்திகளம் என்ற கடலோட சங்கமிக்கிற போது மனதிற்கு செலவா வரவா? இட் இஸ் கெய்னிங். என்ன சொல்றோம்? எனர்ஜி என் வாக்கிங். அதாவது என்ன சொல்றோம்? எனர்ஜி என் வாக்கிங் சொல்றோம். சக்திகள தவத்தை எனர்ஜி என் வாக்கிங், சக்தியை ஆவாகனம் செய்துட்டு இருக்கிறோம் அர்த்தம். ஆவாகனம் என்ன? சுவாகா உள்ள வாங்கிட்டே இருக்கும். சரி, கேள்விப்பதில முடிச்சுக்கலாமா? சரி, கேள்விப்பதில முடிச்சுக்கலாமா? பக்தினால சமாதானம் கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? பக்தினால சமாதானம் கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? முதல் பக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் சொல்ல முடியும். அப்படின்னா பக்தின்னு ஒரு சொல்லு இருக்கு. அப்படின்னா அதுக்கினுடைய பொருள் என்ன? பக்தினா என்ன அர்த்தம்? நீங்க என்ன மீன் பண்றீங்க? யாராவது சொல்லு. நம்பிக்கை. என்னான்னு நம்பிக்கை? நம்பிக்கை என்னான்னு நம்பிக்கை? சாமி விட்டுருங்க, நீங்க சொல்லணும். அவர் ஒரு அர்த்தம் சொல்றாரு. அவர் வேற அன்பு. அவர் ஒரு அர்த்தம் சொல்றாரு. அவர் வேற தேசபக்தினா என்ன? அப்ப பக்தினா, அப்ப பக்தினா பற்றுன்னு சொல்லலாம், சொல்லலாம் அன்புன்னு சொல்லலாம், நம்பிக்கைன்னு சொல்லலாம், இப்படி நிறைய சொல்லலாம். இப்ப நீங்க மீன் பண்ற பக்தி என்ன? சாதாரணமா பக்தின்னு சொல்ற போது, சாதாரணமா பக்தின்னு சொல்ற போது இடத்துக்கு தக்கவாறு அவங்க சொன்ன பொருள் எல்லாம் இடத்துக்கு தக்கவாறு மாறப்படும். ஆன்மீகத்துல சொல்ற போது இறை பக்தி அப்படின்னா இறை நம்பிக்கை. நான் கேட்பேன், இறைனா என்ன நம்பிக்கை? அது சிலவங்க சொல்லுவாங்க. அப்படி நான் கேட்பேன், இறைனா என்ன நம்பிக்கை? அது உண்டு என்ற நம்பிக்கை. இல்லை என்பதும் நம்பிக்கை தான். நம்பிக்கை தானே? இல்லை என்பதும் நம்பிக்கை தான். நம்பிக்கை நல்லா கவனிக்கிறோம். இல்லை என்றாலும் அவர் நம்பிக்கை தான், அது ஒரு பக்தி தான். பக்தி செலுத்துகிறார் அவர். இல்லை என்று சொல்லும் குருக்கு மீது பக்தி செலுத்துகிறார். இவர் இருக்கு என்று சொல்ற குரு மீது பக்தி செலுத்துகிறார். அப்ப பக்தி என்றால் நம்பிக்கைன்னு எடுத்துக்கொள்ளலாம். அது நிக்கற்றது. ஏன்னா நம்பிக்கை, நம்பிக்கை ஆதாரமற்றது, உட்பட்டது. நம்பிக்கை மாற்றத்திற்கு உட்பட்டது. ஆகவே பக்தி நிலையானது அல்ல. எளிது பக்தி சிரமம், ஞானம் எளிது. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க? பக்தி எளிது, எளிது ஞானம் சிரமம். இல்ல, ஞானம் எளிது, பக்தி சிரமம். ஈஸியா கேட்கலாம், ஆனா வாங்க முடியாது. ஈஸியா கேட்கலாம், ஆனா வாங்க முடியாது. கேட்கறது கஷ்டம் இல்லையே. இறைவா அதை கொடு, இதை கொடு. நான் கொடுத்தா தானே? அவன் இருந்தா தானே கொடுக்குதுக்கு? சாமிஜி அழகா சொல்லுவாங்க, ஏற்கனவே அவன் எல்லாத்தையும் கொடுத்து அவன் ஐபி கொடுத்துட்டான். பெரிய பூஜ்யம். சரி போட்டோம், எல்லாம் கொடுத்துட்டா. சரி போட்டோம். யோக நித்திர, யோக நித்திர, யோகம் என்றால் இனிமை என்று பொருள். யோகம் என்றால் இனிமை என்று பொருள். உறக்கம் என்று பொருள். நித்திரை என்றால் உறக்கம் என்று பொருள். அப்ப இனிய உறக்கம், அவ்வளவுதான். சிம்பிளா எடுத்துட்டேன். ஒண்ணு யோகா என்றால் ஒண்ணு என்று பொருள். யோகா என்றால் இணைதல் என்று பொருள். உறக்க நித்திரை என்றால் உறக்கம். மனைவி உறக்கத்திலும் இணைந்து உறக்கணும். மனைவியோட எல்லையற்ற பரம்பொருளோடு மனம் விரிந்து, அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு மனம் விரிந்து அதனோடு இணைந்து உறங்குகிற ஒரு நிலை. என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சாதாரணமா அதுல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, சாதாரணமா
அந்த மன அலை எல்லாரும் தூங்கும் போது அந்த மன அலைச்சூழல் விரைவு குறைந்து நல்ல ஆழ்நிலை அடைகிற போது பிரணவ சரீரம் உடலை விட்டு மேல உயர்ந்து பிரணவ சரீரம் ஒரு 100 அடி இந்த பரு உடலை விட்டு வெளியில ஒரு 100 அடி 200 அடி 1000 அடி 2000 அடி கூட போகும் ஆனா முழுக்க முழுக்க உடலை விட்டு பிரிந்து விடாது உடலை விட்டு உயர்ந்து போகும் உடலோடு கான்டாக்ட் இருக்கும் ஆனா யோக நித்திரை இது சாதாரணமா நடக்கும் ஆனா யோக நித்திரை செய்து பழகினா பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த உறக்கத்துல நாம பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு உணர்வும் பிரபஞ்ச காட்சியும் ஏற்படும் தெளிவாகிட்டே இருக்கும் உறக்கத்திலேயே அறிவு தெளிவாகிட்டே இருக்கும் உறங்கும் போது பல இயற்கை ரகசியங்கள் உறங்கும் போது அதனால யோக நித்திரை வந்து அந்த சாதாரண அதனால யோக நித்திரை வந்து அது ஒன்றும் சிரமம் இல்லை சாதாரண ஒரு தியான பயிற்சி தான் ஆனா தினசரி படுக்கும் போது அதை செய்துட்டு அந்த உணர்வோடு படுத்தும் சொன்னா சில ரகசியங்கள் உள்ளுணர்வுக்கு உறக்கத்துல கிடைக்கும் சிலவங்க சொல்லுவாங்க நான் கனவு கண்டேன் அது போல நடந்துச்சு கூட ஒரு விதமான பிரெடிக்ஷன் சொல்லலாம் ஆனா எல்லாருக்கும் எப்போ அது சரின்னு சொல்ல முடியாது ஆனா யோக நித்திரை தொடர்ந்து செய்து கொண்டே வரக்கூடியவர்களுக்கு அந்த பிரெடிக்ஷன் வரும் இருக்கும் ஆனா அது கனவல்ல அவங்களுக்கு கனவுல தோன்றது போல இருக்கும் ஆனா அது கனவல்ல வருங்காலமும் நிகழ்காலமும் வருங்காலமும் இணைந்துதான் இருக்கு தொடர்ச்சிதான் வருங்காலம் நிகழ்காலத்தினுடைய தொடர்ச்சி தான் வருங்காலம் எண்ணங்கள் இல்லை அது உறங்கும் போது என்ன ஆகும் எண்ணங்கள் இல்லை உறக்கத்துல எண்ணங்கள் இல்லை எண்ணங்கள் இருக்காது ஆனா யோக நித்திரை பண்ணனவங்களுக்கு எண்ணங்கள் இருக்காது ஆனால் உணர்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த உறக்கத்திலையும் உணர்வு இருக்கும் இந்த பிரெடிக்ஷன் அந்த உணர்வை பெருக்க பெருக்க இந்த பிரெடிக்ஷன் தானாவும் முன்கூட்டியே எதிர்காலத்துல நடக்கக்கூடியது முன்கூட்டியே ஒரு கனவு போல அறிவுக்கு எட்டும் தேவை அது ஒரு சாதகனுக்கு அவசியம் தேவை யோக சாதகனுக்கு நுண் அறிவுகள் சில நுண் அறிவுகள் ஏன்னு கேட்டீங்கன்னா தேவைப்படும் இந்த புலன்களால் ஏன்னு கேட்டீங்கன்னா சில ரகசியங்கள் இந்த புலன்களால் அறிய முடியாத சில ரகசியங்களை அறிய வேண்டிய அவசியம் உள் உணர்வு மூலமாக அறிய வேண்டிய அவசியம் இருக்கு அப்பதான் நாம அடுத்த படித்தளத்துக்கு போக முடியும் இருக்கு யோக நெறியில பல படித்தளங்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு ரோல் வந்து நுண்ணிய அறிவு நுணுகி நிற்கிற அறிவு வேணும் அந்த நுண்ணறிவை கொடுப்பது அதற்கு உடல்ல இருக்கிற அந்த நுண்ணறிவை கொடுப்பது நம்ம உடல்ல இருக்கிற ஜீவகாந்தம் புலன்கள் வழியாக இப்ப ஜீவகாந்தம் அந்த புலன்கள் வழியாக செலவாகிறதுனால அந்த மனசுல வந்து ஒரு சிதறல் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம் ரிஃப்ராக்டட் மைண்ட் மனதுல ஒரு சிதறல் இருந்துகிட்டே இருக்கும் மனசிதறாம அதையெல்லாம் சீர்வைப்படுத்தி மனசிதறாம ஒரு அம்பு ஏரோ எப்படி போகுதோ அதே போல நுணுகி போகிற ஆற்றலை பெருக்கணும் யோக நித்திரையில அதற்கு பிரணவ யோக நித்திரையில வேற ஒன்றும் இல்லை பழைய பிரணவ தவம் தான் சொல்ல போனா மகிழ்ச்சி நமக்கு பிரணவ அது பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மகிழ்ச்சி நமக்கு பிரணவ தவமா கொடுத்தாங்க அதே ஏதோ சில பல காரணங்களை சொல்லி நிர்வாகத்துல எடுத்துட்டான் யோக நித்திரையாக இப்ப அதே பிரணவ தவத்தை தான் இப்ப யோக நித்திரையாக சும்மா அதை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம் அது நல்ல செஞ்சவங்களுக்கு நிறைய புலன் கடந்த அறிவு இஎஸ்பி என்று சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்சோரி பெர்செப்ஷன் புலன்கடந்த அறிவு கிடைச்சிருக்கு எப்படி செய்யறோம்னா ரொம்ப சிம்பிள் அதை இப்போ நாம செய்ய போறோம் அது எப்படி செய்யறோம்னா ரொம்ப சிம்பிள் ஒன்றும் கஷ்டம் கொஞ்சம் படுக்கையில இது சாதாரண செய்ய வேண்டிய டைம் வந்து தூங்க எல்லா கடன்களும் முடிச்சிட்டு வச்சுட்டு தூங்க போகிற போது படுக்கையில நல்லா விரிச்சு வச்சுட்டு செய்ய போறோம் படுக்கையில உட்கார்ந்துட்டு அந்த தியானத்தை செய்ய போறோம் செஞ்சுட்டு அப்படியே போத்திட்டு படுத்துக்கணும் அதான் அதனுடைய முறை சொல்லி அதற்கு பிறகு எழுந்து போகுது அதெல்லாம் கூடாது இப்ப சொல்லி தரதுனால எங்க செய்யும் உட்கார்ந்துட்டு வேற ஒண்ணும் இல்ல முதல்ல நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு மூலாதாரத்துல தவம் செய்ய போறோம் ஜெனரேட்டிங் சென்டர் மூலாதாரம் என்பது ஜெனரேட்டிங் சென்டர் அந்த இல்லையா அங்குதான் திணிவோ அந்த உயிர் சக்தியினுடைய திணிவோ சுழல் வேகமும் அதிகமாக இருக்கும் சென்டர்ல கருமையத்துல அங்கு சிறிது நேரம் தவம் ஆற்றியதும் ஆற்றல் நல்ல திணிவு மூச்சை இழுத்து திணிவு பெற்ற பிறகு மெதுவா மூச்சை இழுத்து கொண்டே உச்சிக்கு வரும் மூலாதாரத்துக்கு போறோம் மூச்சை விட்டு கொண்டே மூலாதாரத்துக்கு போறோம் மூலாதாரத்துக்கு இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மூலாதாரத்திற்கும் உச்சிக்கும் இடையில ஒரு
அந்த முதுகு தண்டனுடைய மத்தியில ஒரு நாடி ஓடுது, சுழுமுனை நாடி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மூச்சை மேலும் கீழும் இழுக்கிற போது அந்த சக்தி சுழுமுனை நாடியில தங்கு தடையின்றி ஓடும், மூலாதாரத்திற்கும் உச்சிக்கு இடையில ஓடிக்கிட்டே இருக்கும். அத நல்ல கூர்ந்து கவனிச்சு ஓட விட்டோன்னு சொன்னா உடல் முழுவதும் பரவி இருக்கிற ஜீவகாந்தம் அந்த சுழுமுனை நாடியில சுருங்க ஆரம்பிக்கும். நல்ல திணிவு பெற்று சுருங்கி ஜீவகாந்தம் ஒடுங்கி சுழுமுனை நாடியில ஓட ஆரம்பி பிரணவ சரீரம் அப்படியே ஒரு 10 முறை ஓட விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருந்து அந்த சுழுமுனை நாடியை கவனிக்கிறோம். சுழுமுனை நாடி என்பது உச்சிக்கும் மூலாதாரத்திற்கும் இடையில முதுகு தண்டுக்கு மத்தியில ஓடுகிற ஒரு நாடி, ஒரு டியூப் போல பாவனை செய்துக்கலாம். அதை கவனிச்சீங்கன்னா அங்க திணிவு ஆனது தெரியும். பழையபடி மூச்சை மெதுவா இழுத்துட்டு உடல் அளவுக்கு விரிஞ்சுக்கிறோம், மூச்சை விட்டுட்டு கோட்ட அளவுக்கு சுருங்குறோம், மூச்சை இழுத்துட்டே உடல் அளவுக்கு விரிகிறோம், கோட அளவுக்கு சுருங்குறோம். இப்படி விரிந்து சுருங்குற போது பிரணவம் சுருங்கும், சுழுவன நாடியில சுருங்கி மூலாதாரத்திலிருந்து உச்சி, அப்புறம் மீண்டும் மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு, உச்சிலிருந்து மூலாதாரத்து ஒரு 3 முறை செய்துட்டு அடுத்த வாட்டி மூச்சு இழுக்கும் போது அப்படியே சக்தி கலம் சுழுமுனை நாடி. அப்ப என்ன ஆகும், பெற்று ஒரு சுழுமுனை நாடியில திணிவு பெற்று ஒரு கம்பி போல இருக்கிற பிரணவ சரீரம் அதை மேல இழப்பு சொல்லுவாங்க, அத சில்வர் கார்டு என்று சொல்லுவாங்க. அந்த சக்தி அதாவது நூல் இலை போன்று அந்த சக்தி ஒரு காடு, காடுனா தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு மீடியான வச்சிடும், அது அப்படியே மேல எழும்பும். மூச்சை விட்டுகிட்டே மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கிட்டே சக்தி கலம் பிரபஞ்சம். இப்படியே ஒரு 5-6 முறை செஞ்சுட்டு அப்படி இழுத்து மேல போறோம் பாருங்க, அப்படியே மனசை விட்டுரும், விட்டுட்டு அந்த காட்சியை பார்த்துட்டே அப்படியே கண்ணை மூடி பார்த்துக்கலாம். பிரணவ சரீரம் இப்ப என்ன ஆகுது, போயிடுச்சு நம்முடைய பிரணவ சரீரம் சக்தி கலத்துல போயிடுச்சு. அந்த எண்ணத்தோடைய படம் தூங்குவது, கொஞ்ச நேரத்துல நம்ம அறியாமலே தூங்கிடுவோம். இங்க தூங்குவது எண்ணம், அது தூங்குவது இல்லை. அந்த உண்மையில் எது நானோ அது தூங்குவது இல்லை, அந்த அறிவு தூங்குவது இல்லை. கான்சியஸ்னஸ் என்று சொல்றமே, அதாவது எண்ணங்கள் ஓஞ்சு போகும், மனம் தூங்கிடும், அதாவது எண்ணங்கள் ஓஞ்சு போகும், தூக்கத்துக்கு போயிடுறோம். அப்புறம் நம்ம அறியாமலேயே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறோம். அது அதோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டதுனால அங்கு என்னென்ன ரகசியங்கள் பிரபஞ்ச காந்த களத்துல இருக்கோ அத்தனையும் மூளையில பதிஞ்சுக்கிட்டே இருக்கும். மறுநாளோ அது அன்றைக்கோ மறுநாளோ பிற்பாடோ காட்சியாக வரும், அங்க பதிஞ்சது கனவு காட்சியாக வரும், பிரதிபலிக்கும் கனவாக தெரியும். உண்மையில் அத்தகைய கனவு உண்மையில் நிகழக்கூடிய ஒன்றின் முன் அறிவிப்பு சிறப்பு, அதான் யோக நித்திரையினுடைய சிறப்பு. சிரமப்பட்டு செய்ய வேண்டாம், இத ஓரளவுக்கு சிரமப்பட்டு செய்ய வேண்டாம், சமாதானம் ஓரளவுக்கு சமாதானம் அடைந்தவர்கள் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள, அல்லது ஆற்றலை தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலை பெருக்கிக் கொண்டவர்கள் இதை செய்யலாம். எல்லாரும் செய்யலாம், தப்பு இல்லை. எப்பவுமே சொல்லுவாங்க, ஆனா அந்த கடுமையான முயற்சி, சாமிஜி எப்பவுமே சொல்லுவாங்க கடும் முயற்சி தேவை, முடிஞ்சா செய்வோம் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, நத்திங் இஸ் ராங். அதை அடைஞ்சுதான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ஆர்வம் உள்ளவங்க, தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டவங்க, மற்றபடி எல்லாரும் கொஞ்சம் செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணலாம், மற்றபடி எல்லாரும் கொஞ்சம் செய்து பார்க்கலாம். செய்யலாமா, போய் செய்துட்டு ஒரு 5 நிமிஷம் உங்க படுக்கையில போய் மீண்டும் அதை ஒரு 5 நிமிஷம் செய்துட்டு அது ரிஷிகேசத்துல செய்வது படுத்துடுங்க, அது ரிஷிகேசத்துல செய்வது சிறப்பு தான். பூமத்திய ரேகையிலிருந்து பூமத்திய ரேகையில இருந்து ரிஷிகேஷ் பல டிகிரி மேல இருக்கு ரிஷிகேஷ். ரெண்டாவது இங்க இருக்கிற அட்மாஸ்பியர், சூழல் பொல்யூஷன் இல்ல, அவ்வளவு பொல்யூஷன் இல்ல, சரீரம் விரியும், அதனால சீக்கிரமா பிரணவ சரீரம் விரியும், உள்ள உணர்வை பெற்றுக்கொள்ளும், உயரும், அந்த உள்ள உணர்வை பெற்றுக்கொள்ளும். அந்த ஒரு எண்ணத்தோட செய்யலாம். இப்ப எல்லாரும் சற்று நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு மூடி கைகளை கோர்த்து கண்களை மூடி மூலாதாரம் இப்போ சாந்தி தவம் மூலாதாரம் இப்போ நிறைவு செய்யலாம். சாந்தி சாந்தி சாந்தி.